Welcome to Raga Creatives. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராகா கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9 ஆன்சர் பி. இந்த வாரம் நம்மளோட ஃபைனல் க்வெஸ்சன் ஃபார் லக்கி சப்ஸ்கிரைபர் கான்டெஸ்ட். ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ப்ரைஸை வின் பண்ணுற சான்ஸை பெறுங்க. நம்ம இந்த லக்கி சப்ஸ்கிரைபர் கான்டெஸ்ட்டை ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சோங்க. ஸோ ஸ்வீட்டோட முடிக்கலாம் தான். இன்னைக்கு நம்ம கராச்சி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கராச்சி அல்வாவுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கார்ன்ஃப்ளார். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளாரை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக்கில் செய்ய போகிறேங்க. ஸோ நான்ஸ்டிக் பேனில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் தென் 1 tumbler ஆஃப் வாட்டரை வச்சு அந்த சுகரை டிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டணும். இது ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம், நல்லா சுகர் டிசால்வ் ஆகி ஒரு கொதி கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கலர் வந்து என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளாரோடு ஆட் பண்ணிக்கலாம். கராச்சி அல்வா கலர்ஃபுல்லான அல்வா. ஸோ எனி கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பில் நான் கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து அந்த சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளார் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணோம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க, கடாயம் வச்சுட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அது வந்து கார்ன்ஃப்ளார் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ ஒரு ஓரளவுக்கு திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அட்டர் ஸ்ட்ரிச் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 tablespoons கீ ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் அது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இல்லையா, அந்த டைமில் மறுபடியும் ஒரு 2 tablespoons நெய். ஸோ அல்வாங்க யூஸ்வலாகவே அந்த மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நெய் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணி நான் கிண்டிகிட்டே இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிளாஸி லுக் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 15 minutes ஆச்சு, கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, என்ன நட்ஸ் இருக்கோ வீட்டில் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இன்னும் ஒரு 10 minutesல நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 10 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது, உங்களுக்கே தெரியும் ஷைனிங்காக. ஸோ இப்போ இது வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் அது ஊதி ஆற வச்சுட்டு கையில் வந்து உருட்டி பாருங்கள். ஸோ ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா கார்ன்ஃப்ளார் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இப்போது இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெய் எவ்வளோ வெளியில் கக்கி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பேனில் வைக்கணுமோ அதில் வந்து நெய்யை தடவிட்டு அதில் வந்து இந்த இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 40 minutes to 1 hour நீங்கள் இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அது ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக செட் ஆகணும். ஸோ 40 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 45 minutes கழித்து நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த அல்வா நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நைஃப்பில் பட்டர் தடவிக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பரான நம்மளோட யம்மி கராச்சி அல்வா, இல்லை கார்ன்ஃப்ளார் அல்வா எப்படி வேணால் சொல்லலாங்க. ஸோ எவ்வளோ ஷைனிங்காக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கடையில் வாங்குகிற அதே பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோட வீட்லேயே நீங்கள் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ராகா கிரியேட்டிவ்ஸ். பாய்.